தலைப்பு பாருங்க பொருளீட்டலும் ஒப்புரவும் என்ன தலைப்புமா பொருளீட்டலும் ஒப்புரவும் நம்ம ஈட்டிய பொருளை அதாவது சம்பாரித்த பொருளை நம்மளும் எப்படி பயன்படுத்தணும் பிறருக்கு எப்படி கொடுத்து உதவணும் அப்படிங்கறத என்ன பொருளீட்டலும் ஒப்புரவும் அப்படிங்கறாங்க பொருள் ஈட்டலும் ஈட்டலும் பொருள் ஈட்டிலும் அந்த பொருளை நுகர்தலினும் அறிவியல் பாங்கு தேவை அதாவது பொருள் ஈட்டுவதிலும் அதை பயன்படுத்துவதிலும் என்ன தேவை அறிவியல் பாங்கு தேவை அப்படிங்கறாங்க அயலவர் உண்ணாது இருக்கும்போது நாம் மட்டும் உண்பது நெறியும் அன்று அதாவது நமக்கு பக்கத்துல இருக்கவங்க சாப்பிடாம இருக்கும் பொழுது அதாவது நம்ம பகுதியில் வசிக்கிறவங்க ஒரு 100 பேர்ல ஒரு 10 பேர் சாப்பிடாம இருக்கும்போது மீதி 90 பேர் மட்டும் சாப்பிடுவது என்ன கிடையாது அது மனப்பான்மை கிடையாது அது வந்து என்ன மனிதே மனிதநேயம் கிடையாது அப்ப நுகர்தலிலும் அறிவியல் பாங்கு தேவை அப்படினா என்ன அப்படினா நுகர்தல் அப்படினா உண்ணுதல் அப்ப நம்ம மற்றவங்க உண்ணாம இருக்கும் பொழுது தம்முடைய பசியை மட்டும் போக்கிக் கொள்வது என்ன கிடையாது இரக்கம் கிடையாது அது வந்து ஒரு நெறி அன்று ஒப்புரவு நெறி அன்று அப்படிங்கறாங்க அந்த உங்ககிட்ட இருக்கிற உணவை மற்றவங்களுக்கு நீ பகிர்ந்து கொடுத்து உண்பத என்ன சிறந்த மனப்பான்மை உடையது அப்படிங்கறாங்க முறையும் அன்று அது வந்து என்ன கிடையாது மற்றவங்க பசியோடு வாழும்போது வாடிட்டு இருக்கும்போது நம்ம மட்டும் விதவிதமா சாப்பிடுவது வந்து என்ன கிடையாது முறை அன்று அப்படிங்கும் அது மட்டும் அல்ல பாதுகாப்பும் அன்று அது வந்து பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறாங்க ஏன்னா பசி தாங்க மாட்டாம ஒரு சிலர் என்ன பண்ணிக்குவாங்க திருடி கூட சாப்பிட்டுருவாங்க அதுதான் பசி வந்தால் பத்தும் பறந்து போகும் அப்படிமாங்க அப்ப பசி வந்துருச்சுன்னா அவன் ஒழுக்கம் தவறிடுவான் திருட ஆரம்பிச்சிருவான் பொய் பேச ஆரம்பிச்சிருவான் அப்ப நம்மளுக்கு கிடைத்த உணவை பிறருக்கும் கொடுத்து உண்ணும் பொழுது அவன் என்ன பண்ணுவான் என்ன பண்ணுவான் அவனும் பாதுகாப்பா இருப்பான் மற்றவங்களையும் என்ன பண்ண மாட்டான் துன்புறுத்த மாட்டான் அவன் தீய வழிக்கு செல்ல மாட்டான் அதைத்தான் என்ன சொல்றாங்க பாதுகாப்பு வேண்டும் அப்படிங்கிறான் அதைத்தான் பகிர்ந்துண்ணு அப்படிங்கிறாங்க அயலவன் விழித்து எழுந்தாள் நமது நிலை பாதிக்கும் அயலவன்னா யாரு பகைவர் அருகில் உள்ளவர் சரியா அவங்க வந்து விழித்தெழுந்தா நம்மளுடைய நிலைமை வந்து என்னாயிரும் பாதிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆதலால் வாழ்வு அறநிலை நிலைய பாதுகாவல் வாழ்வாக அமைய வேண்டும் அப்ப வாழ்வு என்பது எப்படி அமைய வேண்டும் அறநிலைய பாதுகாவல் வாழ்வாக அமைய வேண்டும் அப்படிங்கிறாங்க இம்முறையை என்ன பண்றாங்க அப்பரடிகள் அதாவது எந்த முறையை பாதுகாப்பான முறையை வந்து அப்பரடிகள் என்ன சொல்றாரு அப்படின்னா எடுத்து கூறினார் அண்ணல் காந்தியடிகள் வழிமொழிந்தார் பாவேந்தர் பாரதிதாசனும் உலக உண்ண உடுத்த உடுப்பாய் என்றார் செல்வத்து பயன் ஒப்புரவு வாழ்க்கை செல்வத்தினுடைய பயன் என்ன ஈதல் பிறருக்கு கொடுத்து நான் பணக்காரன்னு சொல்லி நீ மேல மேல செல்வத்தை சேர்த்து வச்சிருந்தேன்னா உனக்கு ஆபத்துதான் வரும் அப்ப நீ சேர்த்து வச்சிருக்கிறோடைய செல்வத்தின் பயன் என்ன அப்படின்னா பிறர் பசியால் வாடும் பொழுது உன் செல்வத்தில் ஒரு பகுதியை பிறருக்கு கொடுத்து உணவளித்து அவங்களுடைய பசியை தீர்ப்பது என்ன செல்வத்தின் பயன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பிறர் உண்ண கொடுக்கணும் பிறர் உடுத்த உடுப்பாய் பிறர் ஆடை இல்லாமல் உடுத்த ஆடை இல்லாமல் தவிக்கும் பொழுது அவங்களுக்கு என்ன கொடுப்பாய் ஆடையும் கொடுத்த அவங்களுடைய மானத்தை காப்பாற்றுவாயின்னு கூட சொல்றாங்க அடுத்தது பாருங்க பொருளீற்றல் தான் மட்டும் வாழ்வதற்காக என்பது அறிவியல் கருத்து அன்று அதாவது நம்ம சம்பார் பொருள் ஈட்டி
சேர்த்து வைப்பது வந்து தன்னுடைய வாழ்க்கைக்காக என்பது அறிவியல் கருத்து இல்லை அப்படிங்கிறாங்க. பொருளீட்டும் வாழ்க்கையே கூட சமூக வாழ்க்கைத்தான் அப்படிங்கிறாங்க. பொருளீட்டி வாழ்வது கூட சமூக வாழ்க்கைத்தான் அப்படிங்கிறாங்க. ஒவ்வொருவரும் தன் ஈட்டிய பொருளை தன்னை விட கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுத்து உதவும் போது சமுதாயத்தில் சமூகத்தில் யாருமே எப்படி இருக்க மாட்டாங்க, கஷ்டப்படுறவங்க இருக்க மாட்டாங்க. அதைத்தான் என்ன சொல்றாங்க, பொருளீட்டும் வாழ்க்கையே கூட சமூக வாழ்க்கைத்தான் அப்படின்னு சொல்றாங்க. மற்றவர்களுக்கு வழங்கி மகிழ்வித்து மகிழ வாழ்வித்து வாழ பொருட்கள் தேவை என்பதே பொருளீட்டுகளுக்கு உரிய கருப்பொருள் அப்படிங்கிறாங்க. அந்த பொருளீட்டுதல் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னா, தன் ஈட்டியத தன்னை விட கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுத்தா தானும் சந்தோஷப்படுறதை விட அவங்களும் சந்தோஷமா இருப்பாங்க. அப்ப தான் செல்வத்தின் பயன் வந்து தான் மட்டும் மகிழாமல் பிறரையும் மகிழ்விக்கிறது. அப்ப பிறர் மகிழ வாழ்வத என்ன, பொருளீட்டலின் தேவை என்பது பொருளீட்டலுக்குரிய கரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இருப்பாருக்கு இல்லை என்று ஈயவது கரதல், ஈயவது கரதல். அதாவது இறப்பார்க்கு இல்லை என்று சொல்லாமல் கொடுப்பது எதனுடைய தன்மை, ஈகை தன்மையினுடைய சிறப்பு அப்படிங்கிற. அதைத்தான் இறப்பார்க்கு இல்லென்று இயைவது கரதல் அறிவியல் அன்று. அதாவது யார் பிச்சை கேட்டாலும் போட்ட முடியாது. அதுக்காக நம்ம சோம்பேறித்தனமா இருந்து உழைக்காம பிறர்கிட்ட பொருள் வாங்கி சாப்பிட்டே இருந்தாலும் என்ன ஆகாது, அது வந்து அறமாகாது. கை கால் நல்லா இருக்கும், அவங்க எல்லா உறுப்புகள் நல்லா இருக்கும், அவங்களுக்கு இளமை உடையவங்களா இருப்பாங்க. ஆனா அவங்க உழைக்க சோம்பேறித்தனப்பட்டு என்ன பண்ணுவாங்க, அடுத்தவங்கிட்ட வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது, பொருள் கொடுத்து உதவக்கூடாது அப்படிங்கிறாங்க. அறமும் அன்று, அது வந்து என்ன கிடையாது, தர்மம் கிடையாது. சோம்பேறித்தனப்பட்டவங்களுக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது, பொருள் கொடுத்து உதவுதல் கூடாது. அவங்களுக்கு என்ன பண்ணலாம், ஒரு வேலை வேணா வாங்கி கொடுக்கலாமே ஒழிய டெய்லி அவங்களை சோம்பேறித்தனத்துக்கு நம்ம ஒரு காரணமா ஆயிடக்கூடாது அப்படின்னு. செய்வது செய்து பொருள் ஈட்டி இறப்பார் துன்பத்தை மாற்றுவதே சமூகத்தின் பொது நிலை அப்படின்னு. அதாவது நம்ம யார் யாருக்கு உதவி செய்யணுமோ, யார் யாருக்கு தர்மம் கொடுக்கணுமோ, யார் யார் துன்பத்தில் இருக்கிறாங்களோ அவங்களுடைய துன்பத்தை போக்கி அவங்களுடைய பசியை போக்குவது என்ன, ஒப்புரவின் பொதுநிலை அப்படின்னு சொல்லி பொருள் ஈட்டுமுதலினுடைய பொதுநிலை அப்படின்னா. பொருள் ஈட்டல், சேர்த்தல், பாதுகாத்தல் மனித வாழ்க்கையில் நடைபெறும் ஒரு பணி இல்லை, ஒரு போராட்டம். அதாவது மனித வாழ்க்கையில வந்து பொருள் ஈட்டுவது, பொருள் சேர்த்து வைப்பது, பாதுகாப்பாக இருப்பது தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை நடைமுறை இல்லை. அது ஒரு பணி கிடையாது, அதுதான் ஒரு வேலை கிடையாது. அது இல்லை, வாழ்க்கை அப்படிங்கிறது என்ன, ஒரு போராட்டம் அப்படிங்கிறாங்க. பொருள் தேடுவது ஒரு பெரிய காரியம், அதைவிட பெரிய காரியம் அதை முறையாக அனுபவித்தும் கொடுத்தும் மகிழ்வதும் ஆகும். பொருள் ஈட்டல் அப்படிங்கிறது வந்து என்ன, ஒரு பெரிய காரியம் இல்லையா. ஒரு வேலை பார்க்கறது அப்படிங்கிறது ரொம்ப சிரமம். அதை விட எது பெரிய காரியம் அப்படின்னா, நீ சம்பாதித்ததை மிச்சப்படுத்தி பிறருக்கும் கொடுத்து முறையாக அந்த பொருள் ஈட்டிய பணத்தை அனுபவிப்பது என்ன, மகிழ்வான வாழ்க்கை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. வறுமையை பிணி என்றும் செல்வத்தை மருந்து என்றும் கூறுவது தமிழ் மரபு. வறுமையை வந்து என்ன சொல்றாங்க, ஒரு நோய் அப்படிங்கிறாங்க. செல்வத்தை வந்து என்ன சொல்றாங்க, மருந்து அப்படின்னா.
நீ நோயால வாடும்போது உங்ககிட்ட பணம் இருந்தாதான் மருந்து வாங்கி அதை குணப்படுத்த முடியும். அப்ப உங்ககிட்ட பணமே இல்ல, உனக்கு நோய் வந்துருச்சு, ஒருவேளை சாப்பாடு சாப்பிடுறதே கஷ்டம், ரொம்ப வறுமையில இருக்கிற அப்படின்னா உன்னுடைய அடிப்படை உணவு உடை இருப்பிடம் அந்த அடிப்படை தேவை கூட உன்னோட பூர்த்தி செய்ய முடியாத அளவுக்கு உன்னுடைய சூழ்நிலை இருக்குது அப்படின்னா வறுமை. அதே உனக்கு வந்து என்னவா என்னவா மாறிடும், நோயா மாறிடும். இதே உங்ககிட்ட செல்வம் இருந்துச்சு அப்படின்னா அந்த வறுமையை கூட உனக்கு என்னவா ஆயிருமா, மருந்தாயிரும் அப்படின்றதுதான் தமிழனுடைய மரபு அப்படிங்கிற. பொருள் தேடல் வாழ்க்கையின் லட்சம் அன்று. பொருள் தேடுவதா ஒரு லட்சியம் அப்படிங்கிறது கிடையாது. பொருள் தேடுதல் வாழ்க்கையின் லட்சியம் அன்று அப்படிங்கிறாங்க. பொருத்தே அதுக்குன்னு பணமே தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு பொருளை மட்டும் வச்சுட்டு இருந்தீங்கன்னா உனக்கு சந்தோஷமா வராது, சந்தோஷம் கிடைக்காது. பொருள் ஈட்டுவதும் பணம் சம்பாதிக்கிறதும் தான் உன்னுடைய லட்சியமாக வைத்திருந்தேன்னா உனக்கு வாழ்வில் என்ன கிடைக்காது, மகிழ்ச்சி கிடைக்காது. பொருள் வாழ்க்கையின் கருவியே. நல்ல அறிவும் பண்பும் உடையவர்களுக்கு பணம் பணியாள், ஆனால் அவை இல்லாதவருக்கோ மோசமான யசமான். பணம் வந்து இல்லைன்னா அவன் ஒரு மனிதனுக்கு நல்ல அறிவு நல்ல பண்பு ஒழுக்கம் இருந்துச்சுன்னா அந்த மனிதனுக்கு வந்து பணம்தான் வந்து பணியாளாக இருக்கும், சரியா? ஆனா அந்த பணம் இல்லைன்னு வச்சுக்குவேன், இல்லாதவருக்கு மோசமான யசமான் யாரு, பணம் தான், யாரும் மதிக்க மாட்டாங்க அப்படிங்க. வாழ்க்கையை உணர்ந்து கொள்ள செல்வம் மட்டுமன்றி வறுமை கூட துணை செய்யும். அதாவது வாழ்க்கையை உணர்ந்து கொள்வதற்கு செல்வம் மட்டும் முக்கியம் இல்லை, வறுமை கூட துணை செய்யும் அப்படிங்கிறாங்க. பொருளும் தேவை, அதை துய்க்க திறனும் தேவை. பொருளும் தேவைதான், அதை எப்படி பயன்படுத்தணும் அதை எப்படி அனுபவிக்கணும் அப்படிங்கிற திறமையும் உங்ககிட்ட வேணும் அப்படிங்கிறாங்க. பொருளை மற்றவர்களுக்கு கொடுத்தது மகிழ்ச்சி பெறலாம். செல்வத்தை தனியே அனுபவித்தல் ஈதலுக்கு சமம். ஈதலுக்கு அதாவது செல்வத்தை வந்து தனியே அனுபவிக்காம பிறருக்கு கொடுத்துதவுனேனாத்தான் என்ன உனக்கு எதை குடிக்கும், பிறருக்கு கொடுத்துதவும் போது அந்த செல்வத்துக்கு உண்டான பயன் கிடைக்கும் அப்படின்னு. செல்வத்து பயனே ஈதல். துய்ப்பெம் இனினே தப்புனா பலவே என்கிறது புறநானூறு. சரி, அடுத்த தலைப்பு ஒப்புரவினுடைய பயனல்ல என்ன என்பதை பற்றி அடுத்த வீடியோல பார்க்கலாமா?